ஸோ வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிற சொல்லிட்டீங்கன்னா, நம்ம சிம்பு அவர்கள் ஒருத்தரை போட்டு பாராட்டியிருக்காருன்னு சொல்லலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். யாரோ புதுசாக நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லவ் டுடே படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லியும் பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்தில் வந்து டேரக்டராக அவர் வந்து ஜோக்கர் படம்லாம் பண்ணியிருந்தார். இப்போ வந்து தொடர்ந்து லவ் டுடே அவரே டேரக்ஷன் பண்ணி அவர் ஹீரோவாக பண்ணியிருப்பார். அந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸுங்கிறது சூப்பராக பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம். அந்த லவ் டுடேயில் ஷார்ட் ஃபிலிமில் சக்ஸஸ் பண்ணாது, இதில் படத்தில் சக்ஸஸ் பண்ணி சூப்பராக ஓடிச்சுன்னு சொல்லலாம். எவ்வளவோ கணக்கில் கோடி கணக்கில் வந்து வசூல் எடுத்துருச்சுன்னு சொல்லலாங்க. நல்ல ஒரு சக்ஸஸாக ஓடினங்காட்டி நம்ம சிம்பு அவர்கள் படத்தை பார்த்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு. அந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரலாக இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிற விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம எஃப்என் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சிம்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வெந்து தனி காடு படத்தில் நடித்தார். அதுலேயே வந்து சூப்பராக வந்து நடித்து நல்லா ஹிட் கொடுத்தாருன்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் வந்து வாழ்த்துக்கள் சொன்னதில் பெரிய விஷயம் நடந்துருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பத்து தலை அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஏற்கனவே ஃபஸ்ட் லுக் அதை வெளியிட்டிருப்பாங்க, அடுத்தடுத்து அந்த படம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு இன்னொரு அப்டேட்டு கிடச்சிருக்கு. சிம்பு பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். பிரதீப் ரங்கநாதன் பற்றி வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இந்த மாதிரி எல்லா சுவாரஸ்யமான அப்டேட்டு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டே கைஸ், பாய் வீவர்ஸ்.